மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்தில் மகர ராசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நவம்பர் 15ஆம் தேதி சரியாக இரவு 9:36 வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்தில் மகரம் ராசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு நன்மைகள் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக 10ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகமாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. 10ல் ஒரு பாவக்கிரகமாவது இருந்தது அப்படின்னா தான் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து பண வரவுகளை சந்திக்க முடியும், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும், பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட மகரத்துக்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பில் குரு பகவான் பயிற்சியானால் கூட நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இருக்கிற பதவியில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிற பதவி விலகக்கூடிய, அதாவது என்ன உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து சருக்கள் அல்லது தேவையில்லாத தடங்கள் அல்லது தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி அவப்பெயர் ஏற்பட்டால் கூட அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றக்கூட, அதாவது உத்தியோகம் வந்து மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேறு உத்தியோகம் கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திர ரீதியாகவே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே அந்த காலத்தில் சங்ககால பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இறந்துண்டதும் அப்படின்னு, அதாவது 10ல் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது குரு அதாவது வந்து ஈச பெருமானே வந்து மண்டையோட்டில் வந்து பிச்சை எடுத்ததாக நமக்கு சங்ககால பாடல்களை சொல்லி வச்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த சங்ககால பாடல் தோன்றக்கூடிய அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும் 10ல் இருந்திருக்க மாட்டாருங்க. மற்ற கிரகங்கள், அதாவது வருட கோள்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான், கேது பகவான், சூரிய பகவான், அதே மாதிரி அதாவது குரு பகவான், சனி பகவானுடைய நிலைகளை வச்சு பார்க்கும் பொழுது வேறு விதமான நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த நிலைகள் மூலமாக அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம சங்ககால பாடல் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லோருமே வந்து 10ல் குரு வர்றதுனால பயப்பட வேண்டாம். பொதுவாக 10ல் குரு வரும் பொழுது பலமிழந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, இருக்கிற உத்தியோகத்தில் மாற்று உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, மாற்று உத்தியோகத்தின் மூலமாக உங்களுக்கு மாறுதலும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும்ங்கிற விஷயத்தையும் நாம் உறுதியாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற சூழலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, மகர ராசியில் நீச்சமாகிறார் அப்படின்னு இருந்தால் கூட மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய பஞ்சாங்கப்படி 9ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறார். அப்போ பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறது, சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது, சத்துரு ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் நாசுக்காக தெரிஞ்சுக்க முடியும். யாருக்கு நன்மை கிடைக்கும், உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மதிப்பாக உழைச்சவங்களுக்கு, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த குரு பயிற்சி, அதாவது சங்ககால பாடலே இன்னொரு பாடல் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல் குரு வந்தால் பண வரவு திருப்தி தரும், முத்தான வாழ்வு வரும், முன் நிற்கும் பகை விலகும், அத்தனைக்கும் மேலாக அரசியலில் இருப்பவர்க்கு தத்தளிக்கும் நிலை மாறி தலைமை பொறுப்பு வருங்கிற விஷயத்தை வந்து இன்னொரு பாடல் சொல்லி வச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம பாடல்கள் மூலமாக எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள், அதாவது 10ல் குரு வரும்பொழுது பண வரவு கிடைக்கும், அந்த பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. முத்தான வாழ்வு, அதாவது திருமண வயசில் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிராப்தம் அமையக்கூடியது, நல்ல மனைவி அல்லது நல்ல வரன் அமையக்கூடியது, திருமணமான தம்பதிகளுக்கு வந்து அழகான புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க பதவியில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே நடக்குது அப்படிங்கிறத விட, குரு பயிற்சி ஆன உடனேயே நடக்குது அப்படிங்கிறத விட, இந்த குரு பயிற்சி ஆகிற காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய அதாவது உங்களுடைய தந்திரங்களுக்கு, முயற்சிகளுக்கு, உங்களுடைய வந்து உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மாதிரி பதவி, பணபலம், அதிகார பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான்
கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலத்தில் வந்து குரு பகவான் சனி பகவானுடைய வீட்டில் பெயர்ச்சியாகிறாரு நீச்சத்தோடு, அதாவது நீச்சமான அமைப்பில். ஆனால் சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால இந்த பாடலுக்குண்டான, அதாவது பத்தில் குரு வந்தால் பணவரவு திருப்தி தரும், முத்தான வாழ்வு வரும், முன் நிற்கும் பகை விலகும், அத்தனைக்கும் மேலாக அரசியலில் இருப்பவர்க்கு தத்தளிக்கும் நிலை மாறி தலைமை பொறுப்பு வருங்கிற பாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தனவரவும் பணவரவும் அரசியலில் வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பதவி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யோகமாகவோ அதிர்ஷ்டமாகவோ வாராமல் உங்களுடைய உழைப்பு, அதாவது உங்களுடைய திறமை, உங்களுடைய அந்த முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன் வந்து யோகமாகவோ அதிர்ஷ்டமாகவோ வாராது அப்படின்னா, நன்மைகளை கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே அனுகிரகமாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய உழைப்பு மூலமாக தான் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய நிலை வருங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் முனைப்பு காட்டுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பத்தில் குரு வரும்பொழுது இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற தொழிலில் வந்து கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏமாற்றம் இல்லாத மாற்றமாக அமைவதற்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முன்னெச்சரிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமானதாக அமையும்ங்கிற விஷயத்தை இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு உணர்த்துவதாக அமையுது.